ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அதில் வந்துட்டு 300 வரையே நம்ம பார்த்துருந்தோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் முக்கியமாக. ஸோ அதில் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வரும். இப்போ 301 இருந்து 400 வரையை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கடகடன்னு பார்த்துடலாம், ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஓகே, பார்க்கலாம். ஸோ பாராடாக்ஸ், பாராடாக்ஸ் அப்படின்னா முரண்படு மெய்மை. ஆக்சிமோரன், சொல் முரண். ஆன்டிதீசிஸ், எதிரினை இசைவு. கிளைமேக்ஸ், உச்சநிலை. வவ்வல், உயிரெழுத்து. கான்சனன்ட், மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல், ஒரு மொழி. கான்வர்சேஷன், உரையாடல். டிஸ்கஷன், கலந்துரையாடல். டயாஸ், மெது உருளைகள். யூனிசெஃப், சிறுவர் நிதியம். ப்ரோஸ் பொயட்ரி, அதாவது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வசன கவிதை. ஸ்டோம், புயல். டொர்னாடோ, சூறாவளி. டெம்பஸ்ட், பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ், நிலக்காற்று. சீ ப்ரீஸ், கடற்காற்று. வேர்ல் விண்ட், சுழல் காற்று. கிளாசிக்கல் லிட்ரேச்சர், செவ்விலக்கியம். எபிக் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம். ஆன்சியன் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம். ரீஜியனல் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம். நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன், மொழி நடையை உருவாக்குதல். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், கணினி செயல் திட்ட வரைவு. டேட்டா சயின்டிஸ்ட், தரவு அறிவியலாளர். அமியோட்ரோஃபிக் லேட்ரல் ஸ்க்லிரோசிஸ், பக்கவாதம். நானோ டெக்னாலஜி, மீனுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள். எக்ஸிபிஷன், காட்சி, பொருட்காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ், கிழக்கு இந்திய இருப்பு பாதை. ரெவல்யூஷன், புரட்சி. ஸ்ட்ரைக், தொழில் நிறுத்தம் அல்லது வேலை நிறுத்தம். கேமல், வடம், கயிறு, ஒட்டகம். ஸோ எது வேணாலும் வரலாம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், புதை சாக்கடை. டெலி, தொலை. டெலிகிராஃப், தொலைவரி. டெலிவிஷன், தொலைக்காட்சி. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் அன் அகாடமி. ஸோ நிறைய பேத்துக்கு வந்துட்டு டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராக்டிஸ் டெஸ்ட் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அன் அகாடமியில் நிறையவே ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப்பும் என்னென்னா கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இலக்கு அப்படிங்கிறது குரூப் 2 எக்ஸாம் தான். ஸோ வீக்லி கண்டக்ட் பண்ணுறாங்க. சாட்டர்டே 6 மணிக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரேங்க்கு 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தராங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னுமே நிறைய டெஸ்ட் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்த ரேங்க் 2க்கு 1000 ரூபீஸ் வவுச்சர், ரேங்க் 3க்கு 750 ரூபீஸ் வவுச்சர் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வந்துடும். அடுத்ததாக குரூப் 2க்கு, இலக்கு குரூப் 2, 1 ஹவரில் 50 கொஸ்டின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 10 பேத்துக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. சண்டே 2 மணிக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் நடக்குது. அடுத்ததாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சீரீஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, எவ்ரி சண்டே 11 மணிக்கு வந்துட்டு நடக்கும். அடுத்ததாக குறிக்கோள் குரூப்போ விஏஓ, சாட்டர்டே 7 மணிக்கு வந்துட்டு 60 நிமிஷத்தில் 50 கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 10 பேத்துக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் தான், நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய 8 மணிக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஷெடியூல் போட்டிருந்தோம்ல. ஸோ அதுபடி அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம லைவ் டெஸ்ட் டெய்லி 8 மணிக்கு அன் அகாடமியில் நம்ம கிளாஸ்லேயே கொடுத்துட்ருக்கோம். 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்குமே வந்துட்டு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலிஃபோன், தொலைபேசி. டெலஸ்கோப், தொலைநோக்கி. டெலிமெட்ரி, தொலை அளவியல். டிரான்ஸ்கிரிப்ட், படையெடுத்தல், படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர், மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம், உருமாற்றுதல். டிரான்சாக்ட், செயல்படுத்துதல். பிப்ளியோத்க், நேஷ்னலி, தேசிய நூற்கூடம். எம்ப்ளம், சின்னம். தீசிஸ், ஆய்வேடு. இன்டலெக்சுவல், அறிவாளர். சிம்போலிசம்,
குறியீட்டியல், ஐஸ்தட்டிக்ஸ், அழகியல் முருகியல்னு சொல்லலாம், ஆர்டிஃபேக்ட் கலைப்படைப்புகள், டெர்மினாலஜி கலைச்சொல், மித் அப்படின்னா தொன்மம், கன்சல்டேட் துணை தூதரகம், பேட்டண்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கில்ட் கில்ட் வணிகக்குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி நிலப்பகுதி, பிலீஃப் நம்பிக்கை, ரெனைசன்ஸ் சொல்லலாம் நினைக்கிறேன், ஸோ ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க, ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி, ஃபிலாசபர் மெய்யியலாளர், ரிவிவாலிசம் மீட்டுருவாக்கம், ஹியூமனிசம் மனிதநேயம், கேபினட் அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள், புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை, ஜேர்னலிஸ்ட் இதழாளர், மைக்ரேஷன் புலம்பெயர்தல், ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர், ஃபிலாசபர் தத்துவஞானி, ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வேதி உரங்கள், செல் சீட் ஒட்டு விதை, ஃபார்ம்யார்ட் மெனூர் தொழு உரம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள், ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சிகள், வீவர் பேட் தூக்கணங்குருவி, ஹார்வெஸ்டிங் அறுவடை, எத்னிக் குரூப் இனக்குழு, எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல், எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி, ப்ரிஃபிக்ஸ் முன்னொட்டு, சஃபிக்ஸ் பின்னொட்டு, கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள், சுகர் ஃப்ரீ கியூப் சர்க்கரையில்லா சர்க்கரை, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபட்டஸ் மெலிட்டஸ், இன்சுலின் சார் நீரிழிவு நோய், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபட்டஸ், இன்சுலின் எதிர்ப்பு நீரிழிவு நோய், குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், குளுக்கோஸ் தாங்கும் திறனறி சோதனை, கிளைகமிக் இண்டெக்ஸ் சர்க்கரை உயர்தல் குறியீட்டு எண். ஓகே, ஸோ ஒரு 400 பார்த்தாச்சு, இந்த வீடியோவில் ஒரு 100 கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அடுத்த வீடியோவில் ரிமைனிங் உள்ளது பார்க்கலாம். தேங்க்யூ.